ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் ரூபாய் 104.81 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 66 புதிய கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூடுதல் கட்டிடம், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தாய் சேய் நல சிகிச்சை மையம், கூட்டுறவுத்துறையின் சார்பில் சேமிப்பு கிடங்கு, மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் புதிய அலுவலக கட்டிடங்கள் மற்றும் துணை மின் நிலையத்தினை மின் மாற்றியுடன் தரம் உயர்த்துதல், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் சார்பில் தடுப்பணை, அங்கன்வாடி மைய கட்டிடம் உட்பட பல்வேறு கட்டிடப் பணிகள், சமூக நலன், மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடம், நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் பாலப்பணிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் தேசிய வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடம்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் இணைத்து இந்த காணொலி காட்சி மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முழு ஏற்பாட்டை ஈரோடு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய வீட்டு வசதி நகர்ப்புறத்துறையினுடைய அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் சிறப்பாக இந்த பணியை நிறைவேற்றியிருக்கிறார். எதையும் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக செய்யக்கூடிய பெயரை பெற்றவர் நம்முடைய முத்துசாமி அவர்கள். பல்வேறு வகைகளில் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் இளைஞரோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியை செய்து முடிப்பவர் நம்முடைய முத்துசாமி அவர்கள். கொரோனா கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் இந்நேரம் ஈரோட்டில் ஒரு பெரிய மாபெரும் விழான்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மாநாடே நடத்தியிருப்பார். நானும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருப்பேன். ஆனால் கொரோனா என்ற அந்த தொற்று நோய் அந்த நிகழ்ச்சிக்கு தடை போடக்கூடிய வகையிலே தடுத்து விடுச்சு. இருந்தாலும் விழாக்களை விட மக்களுடைய உயிர்கள் தான் நமக்கு முக்கியம் என்பதை அருமை சகோதரர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் நன்றாக அறிவார்கள். நானும் நன்றாக அறிந்திருக்கிறேன். மற்றவர்களும் இதை பற்றி அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது, இன்னும் சில வாரங்களில் இந்த நோய் தொற்று குறைய நேரத்தில் அதை கட்டுப்படுத்துகிற சூழ்நிலை அமைந்த பிறகு நிச்சயமாக நான் ஈரோட்டுக்கு வருவேன். ஈரோட்டு மக்களை நான் நேரடியாக வந்து சந்திப்பேன். ஈரோடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய தாய் வீடு. தந்தை பெரியார் பிறந்த ஊர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த ஊர், முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய குருகுலம் என்பதும் ஈரோடு தான். அதனால் எங்கள் மனசில் குடியிருக்கும் ஊராகத்தான் ஈரோட்டை நாங்கள் எப்போதும் முதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஈரோட்டில் கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நடக்கிற முதல் விழாவில் இந்த காணொலி காட்சி மூலமாக கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். மொத்தம் 66 பணிகள் ஈரோடு மாவட்டத்தில் முடிஞ்சிருக்கு. இன்று அது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இவை மொத்தம் 104 கோடி ரூபாய் மதிப்பிலானவை. அதேபோல் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான 365 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்தப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மலைவாழ் மக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையான அந்திகூர் வட்டாரம் பருகூர் ஊராட்சியில் கத்திரிப்பட்டி வன எல்லை முதல் ஈசலங்காடு வரையிலான சாலையை தான் நான் குறிப்பிட்டு சொல்லணும். தலவாடி வட்டாரம் பையனாபுரம் ஊராட்சியில் 1.29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 தடுப்பணைகள் கட்டக்கூடிய பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பல்வேறு அரசு துறைகளின் சார்பில்
நாற்பதாயிரத்தி 75 பயனாளிகளுக்கு 2,976.11 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறோம். கொரோனா காலங்கிற காரணத்தினால தான் எல்லாரையும் ஒரே இடத்துல அழைச்சிக்கிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்த முடியல. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பயனாளிகள் இருந்து இந்த நலத்திட்ட உதவிகளை அவங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மூலமாக அதை பெற இருக்கிறார்கள். அனைவருக்கும் முறையாக சரியாக அந்த உதவிகள் சென்றடைஞ்சுதான்னு அதிகாரிகளை கடைசி வரை இருந்து அதை கண்காணிக்கணும், அதில் அலட்சியமாக இருந்துடக்கூடாதுன்னு உங்களை அன்போடு கேட்டுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்துறை அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே 550 எண்ணிக்கையில் படுக்கைகள் இருந்துச்சு. இதனை அதிகரிக்க எடுக்கப்பட்ட முயற்சியின் காரணமாக ரோட்டரி சங்கத்தின் மூலம் 401 படுக்கைகளும் ஒளிரும் ஈரோடு தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்போடு 180 படுக்கைகளும் ஃபிஸ்கால் மூலம் 80 படுக்கைகளும் ஏற்கனவே உள்ள கட்டிடத்தில் கூடுதலாக 100 படுக்கைகளும் உருவாக்கப்பட்டு தற்போது 1,311 எண்ணிக்கையில் பிரம்மாண்டமாக இந்த மருத்துவமனை அமைந்துள்ளது என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கோவிட் மருத்துவமனை கட்டி அது முடிக்கப்பட்டிருக்கு. 401 படுக்கைகளோடு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 நாளில் இதை உருவாக்கியிருக்கிறோம். இதுக்குன்னு துணை நின்ற ஈரோடு மாவட்ட ரோட்டரி சங்கங்கள் அனைத்தையும் நான் மனதார பாராட்டுகிறேன். ரோட்டரி அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் டாக்டர் இ.கே. சகாதேவன், அதேபோல் திரு எஸ் செங்குட்டுவன், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் மற்றும் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் அரசின் சார்பில் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், வாழ்த்துறேன், பாராட்டுறேன். கொரோனா நோயாளிகள்னு ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் ஏராளமான நிதி உதவியை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களோட அமைதி பூங்கா அறக்கட்டளை, கொங்கு கல்வி அறக்கட்டளை உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களும் உதவி செஞ்சுருக்கு. மருத்துவமனை வளாகம், மருந்துகள் சேமிப்பு வளாகம், மருத்துவ ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் ஆகியவை அனைத்தும் உருவாக்கி தந்துள்ள பெருந்தன்மையை நான் அரசின் சார்பில் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஈரோடு மாநகராட்சி 2008 முதல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுச்சு. 2011 முதல் விரிவடைந்த மாநகராட்சியாக செயல்பட்டு வருது. 109.52 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்தது. இம்மாநகராட்சி மக்களுடைய வசதிக்காக மாபெரும் போக்குவரத்து மேம்பாட்டுத் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்க நான் பெருமைப்படுகிறேன். இந்த திட்ட அறிக்கையில் பெருந்துறையில் ஒரு பேருந்து நிலையமும் ஈரோடு புறநகர் பகுதிகளில் 2 பேருந்து நிலையங்கள்னு 3 பேருந்து நிலையங்கள் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சோலார் பகுதியில் ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கையில் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, திருச்சி, கரூர், பழனி, வெள்ளகோபி வழியாக போகக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படவிருக்கு. சக்தி சாலையில் மற்றொரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கான உத்தேசப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சக்தி, கோவை, திருப்பூர், ஊட்டி மார்க்கம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படவிருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிட நான் விரும்புகிறேன். சிக்கையநாயக்கர் கல்லூரியானது 1954 தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. 1954 இக்கல்லூரியில் இளநிலை பட்ட வகுப்பு 11 முதுநிலை பட்ட வகுப்பு 3 இருக்கு. 1400 மேற்பட்ட மாணவ மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்லூரியானது அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் 1998 முதல் கோவை மண்டல கல்லூரி கல்வி இணைய இயக்குநர்களை பாதுகாவலராக கொண்டு இப்பொழுது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரி அரசு கல்லூரியாக அறிவிக்க கோரி கடந்த 20 வருஷமாக ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு வருது. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த கல்லூரி அரசு கல்லூரியாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், புதிய திட்டங்களை துவக்கி வைப்பது, முடிந்த திட்டங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகிய விழாக்களை தொடர்ந்து
இந்த அரசு நடத்தி கொண்டு வருகிறது. இதுவரை நான் நேரடியாக கலந்துக்கிட்டு 714 கோடி ரூபாய் மதிப்பிலான 185 அரசு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருப்பது மட்டும் இல்லை, 339 கோடி 86 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 190 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 818,835 பயனாளிகளுக்கு 3,642 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். இன்று ஈரோட்டில் இந்த விழா நடக்குது. வரிசையாக எல்லா மாவட்டங்களையும் இந்த விழாக்கள் நடக்கப்போகுது. இவற்றை அரசு விழாக்கள்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை விட நான் பெருமையாக சொல்கிறது இது மக்கள் விழா, அதுதான் முக்கியம். உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசு உங்களுக்கான பல்வேறு பணிகளை செய்கிறது மட்டும் இல்லை, கண்ணும் கருத்துமாக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்காகவே என்னை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். கடந்த 5ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றினார்கள். அவர் உரையாற்றுகிற போது தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை, நாம் ஒவ்வொரு துறை வாயிலாக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை மனந்திறந்து ஆளுநர் அவர்கள் பாராட்டி பேசியிருக்கிறார். பொறுப்பேற்ற நொடியிலிருந்து நான் மக்கள் பணியாற்றி வருவதாக ஆளுநர் அவர்கள் பாராட்டினார்கள். அப்படித்தான் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை எல்லாம் பழக்கி வச்சிருக்கிறார். தன்னை பெரியார் எப்படி பழக்கினார்னோ தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களிடத்தில் அடிக்கடி சொல்வார். யானை தன்னுடைய குட்டியை எப்படி பழக்குமோ அப்படி பெரியார் எங்களை மக்கள் தொண்டாற்ற பழக்கினார்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதே போலத்தான் கலைஞர் அவர்களும் எங்களை பழக்கினார். மக்களுக்கு ஒரு துன்பம் துயரம்னா துடிக்கும் உள்ளம் கொண்டவர்களாக எங்களை வடிவமைச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் மக்கள் பணியை நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே சமூக நிதியை உருவாக்கி கொடுக்கும் பெரும் பணியை நாம் செய்து வருகிறோம். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக நாம் எடுத்த சட்ட ரீதியான முயற்சிகள் தான் அகில இந்தியா முழுமைக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவருக்கு இந்த செய்தி இனிப்பு செய்தியாக அமைந்திருக்கு. தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு அரசு விழாவில் பங்கெடுக்கிற இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது பெரியாருக்கு கிடைத்த காணிக்கையாக நான் நினைக்கிறேன். அவர் உருவாக்கி கொடுத்த சமூக நிதி தத்துவத்தை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் காலமானது உருவாகியிருக்கு. இதைவிட பெரியாருக்கு உண்மையான தொண்டு நிச்சயமாக அமையாது. அனைத்து வளமும் நலமும் கொண்ட தமிழ்நாட்டை உருவாக்குவதும் அகில இந்திய முழுமைக்கு மாநில சுயாட்சி சமூக நிதி கொள்கையை மலர செய்வதையும் நான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிறேன். இந்த லட்சிய பயணம் தொடரும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக பயனாளி பெருமக்களுக்கும் என்னுடைய புத்தாண்டையும் அதேபோல பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.